ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் என்னுடைய சேனலை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனமாக இந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய மொபைலில் பேக் பட்டன் ஒர்க் ஆகலைன்னா நம்ம மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு போகாமல் நம்மளே எவ்வாறு அதை சரி செய்வது என்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வளர்ந்து வரக்கூடிய தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனல்னால் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு தான் நம்மளையும் நம்முடைய சேனலையும் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும் ஸோ ஓகே வாங்க இந்த வாரம் வீடியோக்குள் போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தமிழ் அப்பாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்க்குங்க போயிட்டு மேலே வந்து பேக் பட்டன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணால் மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணேன் இன்ஸ்டால் பண்ணக்கப்போ உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும் கட்டும் ஸோ இதை வந்து ஓகே எனபிள் பண்ணிடுங்க ஸோ எனேபிள் பண்ணி முடிச்சுக்கோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் ஸோ உங்களுக்கு வந்து அதோடைய ஹைட் என்ன வேணும் அது வித்து என்ன வேணும் ஸோ இது ஃபுல்லாமே நீங்கள் வந்து ரைட்டு பேக்கு லெஃப்ட்டு இது ஃபுல்லாமே இருக்கும் ஓ இது ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் ஸோ பேக்கு ஹோமு ரீசென்ட் சொல்லியிருக்கும் இதில் வந்து அவங்க இந்த ஆறுரூவா கொடுத்துருப்பாங்க ஸோ இது தேவையில்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் நீங்கள் லாங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது உங்களுக்கு எந்த ஃபைல் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு இதில் வந்து கேமரா கொடுத்துருக்கு ஸோ டிஃபால்ட்டாக அவங்க கேமரா கொடுத்துருக்காங்க வேறு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐகான் ஐகான் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த ஐக்கான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐக்கான் பிடிச்சிருக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ நீங்கள் வெளியே வந்துங்க வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேக் பட்டன் ஒர்க் பண்ணல இல்லை ஹோம் பட்டன் உங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த மூன்று பட்டன்மே ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் சர்வீஸ்க்கே போகிறது உங்களுடைய டச் ஒர்க்கு நல்லா இருந்தாலே போதும் இப்போ நீங்கள் கீழே வந்து கையை மேலே நீங்கள் ஸ்லேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து சென்ட்ரு ஹோமு இது வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே நான் போகிறேன் உதாரணத்துக்கு செட்டிங்ஸ்குள்ளே நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க போயாச்சு ஸோ பேக்கு ரீசன்ட்டு செயல் என்ன வச்சுச்சு ஸோ திரும்ப உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா தேவைப்படமோ வந்து மேலே நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னு தேவையில்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து கீழே டவுன் பண்ணி விட்ருங்க ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய மொபைலில் உங்களுடைய மொபைல் பட்டன் ஒர்க் பண்ண அப்படின்னா நீங்கள் சரி சென்று போகாமல் அளவுக்கு இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்களே வந்து அதை சரி செய்ய முடியும் அதாவது வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுதான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் மேலும் பயன் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்